சத்குரு. என்னுடைய தகப்பனார் வந்து கச்சேரி முடிச்சுட்டு வருவார். அப்போ நாங்கள்லாம் பிறந்துட்டோம். இப்போ எங்கள் ஆத்தா இருந்தாங்க, எங்கள் அப்பாவுடைய அம்மா இருந்தாங்க. நைட்டு அவர் எத்தனை மணி ஆனாலும் அவங்க ஒரு கொட்டாங்கச்சியில் உப்பு மிளகாலாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன குழந்தையில் அவங்க பட்ட பழக்கம், அவர் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் பெற்ற பிறகும் மகன் வந்து அந்த வீட்டுக்கு தொழில் முடிஞ்சு வந்தோடனே திருஷ்டி சுற்றி போட்டுட்டு தான் அவங்க மறு வேலையை பார்ப்பாங்க, வேறு வேலையை பார்க்குறதுக்கு போவாங்க. அப்படி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நம்ம கலாச்சாரத்தில் இருக்கேன். திருஷ்டி பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள்? இப்போது உங்களுக்கு குளிக்கிறதுல நம்பிக்கை இருக்குது தான் தமிழ்நாட்டில் என்ன நம்பிக்கை வச்சுருக்கோம் நம்ம குளிக்கிறதுல? இங்கே கொஞ்ச நாளுக்கு சென்னையில் விட்டுடுவீங்களோ என்னமோ, தண்ணி இல்லாமல் குளிக்கிறது தேவையில்லை யாரோ சொல்லிடுவாங்க. வெளிநாட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு புக் எழுதிடுவாங்க, குளிக்கிறது தேவையில்லை அப்படியே நாம் இருக்க முடியும், டிஷ்யூ பேப்பரில் இப்படி இப்படி பண்ணாலே நமக்கு நல்லா ஆகிடும். நாம் குளிக்கிறதுன்றது வெறும் உடலில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் குளிக்கலை. நாம் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நாள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ரெண்டு பக்கெட்டை எடுத்து உங்கள் உடல் மேலே தலையிலேருந்து கீழே வரைக்கும் நினச்சிங்கன்னா வெறும் உடலில் இருக்கிற அழுக்குக்கு ஒரு விஷயம் இல்லை, ஒரு மாற்றம் இருக்குதா? உள்ளவும் குளிருது, மனசும் குளிருது. உங்கள் மனநிலையில், உடல் நிலையில், உங்கள் ரசாயனத்து நிலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்கு. இந்த உடல்ன்றது இந்த பஞ்சபூதங்கள்னால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணியில் நீர்ன்றது ஒரு பஞ்சபூதத்தில் ஒன்று, இதில் 70% அதான் இருக்குது. இந்த நியூக்ளியர் சயின்ஸில் இப்படி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நியூக்ளியர் ராட்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்களே, அந்த யுரேனியம் ராட்ஸ் எல்லாமே அது ப்யூரிஃபை பண்ணணுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, யுரேனியமுக்கு மேலே ஒரு யுரேனியம் ராடு இருந்தால் யுரேனியம் மேலே ஒரு ரிங்கு, யுரேனியம் ரிங் போடுறாங்க அதே மெட்டீரியல். அது சும்மா இப்படி 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 பண்ணாலே தொட தேவையில்லை, சும்மா அது மேலே இப்படி ஓடினாலே அது ப்யூரிஃபிகேஷன் ஆகுதுன்னு இப்போ சொல்கிறாங்க. விச் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தட் ஆர் எம்ப்ளாய்ட், அதுக்குள்ளே என்ன மெட்டீரியல் இருக்கிறதோ அதே மெட்டீரியல் அது மேலே ஓடினா ப்யூரிஃபிகேஷன் ஆகுதுன்னு இப்போ அவர் விஞ்ஞானத்தில் வேறு ஏதோ நோக்கத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. நாம் இதை ரொம்ப முதலே கண்டுபிடிச்சிட்டோம். இதனால தான் நாம் போய் நமக்கு முக்கியமாக தண்ணி ஊற்றுக்கணும். சொன்னது என்னத்துக்கான முதல் இப்படி எடுத்த சொம்பில் முதல் தலைமையில் ஊற்றிக்கணும், கொஞ்சம் அப்படியே ஊற்றிருக்கணும். இது மேலே இப்படி தண்ணி ஓடிடுச்சுன்னா உள்ளே 70% தண்ணி இருக்குது, ஒரு ப்யூரிஃபிகேஷன் நடக்கும். நம்ம கூட நீரில் எப்படி குளிச்சுக்கிறீங்களோ அப்படியே நாம் தீயில கூட குளிச்சுக்க முடியும். தீயில குளித்தா அதுக்கு திருஷ்டி எடுக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். தீயில குளிக்கிறது என்ன போய் மேலே ஊற்றிக்க முடியுமா? இல்லை, நாம் சுத்தா தானே பண்ணிக்க முடியும். நம்ம சக்தின்றது உடல் அளவுக்கு இல்லை, அது தாண்டி கொஞ்சம் இருக்குது. வெளியிலேருந்து நமக்கு ஒட்டுற பலவிதமான ஒரு நெகட்டிவ் தன்மைன்னா முதல்ல நம்ம சக்தி தான் ஒத்துக்குது. நாம் தீயில குளித்த மாதிரி பண்ணால் இது க்ளீன் ஆகிடுவீங்க. நம்ம கிளேச நாசனம்னு பண்ணுவோம். கிளேச நாசனம்னு நம்ம சக்தி சூழ்நிலையில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு தன்மை. நீங்கள் சும்மா அப்படி உட்காந்து ஒரு ரெண்டு தடவை இப்படி தீ இப்படி பண்ணி பாருங்கள், அதுக்கு ஒரு முறை இருக்குது. முறை தெரியலனால சும்மா இப்படி பண்ணாலே நீங்கள் ஒரு வித்தியாசம் அப்படி பார்க்க முடியும். ஒரு டல்லாக இருக்கிறவங்க அப்படி பிரைட் ஆகிடுவாங்க. இது புரிஞ்சுதான் பண்ணாங்க, அது பப்ளிக்கில் போய் உட்காந்தா பல விதமான தன்மை இருக்கும், அதுக்காக பண்ணாங்க. இல்லை, நமக்குள்ளே ஒரு ஆன்மீக பயிற்சி இருந்து நாம் அதுக்கு தேவையான செயலை நாமே உள்ளலேருந்தே பண்ணிக்க முடியும்னா, உள்ளே இருக்கிற தீயே நாம் உபயோகப்படுத்த முடியும்னா பண்ண முடியும். சாமானிய மனிதனுக்கு அதெல்லாம் தெரியலன்னா வெளியிலேருந்து உபயோகப்படுத்தலாம். இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை அதை நாம் பண்ண முடியலன்னா வெளியிலேருந்து உபயோகப்படுத்திக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது இன்னொன்று தன்மை என்னென்ன, இதுக்கு எங்கெங்கே தீ எரியுதோ தீக்கு மேலே இருக்கிற அந்த வெளிய தன்மை அங்கே ஒரு ஈத்தரன் உருவாக்கப்படும். தி எத்தரிக் லேயர் வில் பி தேர் ஆல்வேஸ் அரவுண்ட் த ஃபயர். நாம் எப்போ இந்த தீயை வச்சு நாம் இந்த ஆரத்தி மங்களாரத்தி பண்ணுறது இன்னொன்று பண்ணுறது எல்லாம் என்னத்துக்குன்னா, நாம் அதை எடுத்து நாம் எடுத்தது தீ எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிற அந்த எத்தரிக் எடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க? இப்படி கையில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? கையில் எடுத்து இப்படி வச்சுக்கணும், இல்லை தலைமையில் வச்சுக்கணும், எதுக்குன்னா அந்த ஈத்தர், அந்த எப்போ அந்த தீ இருக்குதோ அது சுற்றில் இருக்கிற அந்த ஈத்தர் எடுத்துகிட்டு நாம் அது நம்ம மேலே ஊற்றிக்கும். அது ரொம்ப ட்ரெமெண்டஸ்லி ப்யூரிஃபிகேட்டரி அண்ட் ஆல்சோ எனர்ஜைசிங். எவ்வளோ பேருக்கு சும்மா இப்படி மங்களாடுத்து எடுத்தாலே அவர் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க.
ஏன்னா அதுக்குன்னா ஒரு சக்தியான ஒரு சூழ்நிலை, அந்த சக்தி கொண்டு வருது அந்த தீ. இந்த ஐந்து பூதங்களில் தீன்றது ஒரு முக்கியமானது. இதுதான் உயிருக்கு அடிப்படைன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஃபயர் ஆஃப் லைஃப். இங்கே உள்ளே கொஞ்சம் சூடு இருந்தால் தானே இந்த உயிர் நடக்குது. ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தொட்டு பார்த்து தானே தெரியும். குளிர்ச்சி ஆகிடுச்சுன்னா போயிட்டான் தானே, உள்ளே தீ எரியிறது தானே தானே. இந்த தீ வெறும் வயிற்றில் இருக்க முடியும். இதுக்கு ஜட்டராக்னின்னு சொல்லுவோம். வெறும் வயிற்றில் இருக்கிறது எரியுது. இல்லை அவனுடைய இந்த ஜீரண மண்டலம், இனப்பெருக்கிற மண்டலம், இந்த ரெண்டுல மட்டும் இருக்கலாம் அவனுக்கு. அதே மனத்தில் வந்துச்சுன்னா இதுக்கு சித்தாக்னின்னு சொல்லுவோம். எப்போ சித்தாக்னி எரிய ஆரம்பிச்சிடுச்சோ நமக்கு ஜீரண மண்டலத்தை பற்றி, இந்த இனப்பெருக்கிற மண்டலத்தை பற்றி கவனமும் இல்லை. யாரோ ஒரு புத்தகம் படிச்சிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, இல்லை அவனுக்கு எப்போ சாப்பிட்ணுன்னே புரியாது. யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு தெரியாது. அவனுக்கு சித்தாக்னி வந்துடுச்சு, அவனுக்கு ஜீர்ண மண்டலத்தை பற்றி இனப்பெருக்கிற மண்டலத்தை பற்றி கவனம் இல்லாமல் போயிடும். அதே விதமாக நாம் பூதாக்னின்றது நாம் எரிக்க முடியும் நமக்குள்ள. ஒரு யோகி என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு ஜடராக்னியும் வேண்டாம் சித்தாக்னியும் வேண்டாம், பூதாக்னி பண்ணிக்கணும். என்னென்னா இங்கே இருக்கிற ஐந்து பூதங்கள் முழு ஒரு பிரதிபலிப்பில் இருக்கணும். இல்லை ஆத்மாக்னின்னு இருக்குது, ஆத்மாக்னி கொண்டு போக முடியும். இந்த ஜீவன்றது ஒரு அக்னி, ஜீவாக்னி இது. இந்த ஜீவாக்னி வெறும் ஜட்டராக்னியாக செயல்பட முடியும், இல்லை சித்தாக்னியாக செயல்பட முடியும், இல்லை பூதாக்னியாக செயல்பட முடியும், இல்லை ஆத்மாக்னியாக செயல்பட முடியும். இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற இந்த அக்னி தன்மை நாம் மாற்றிக்கணும்னா, வெளியே இருக்கிற அக்னி உபயோகப்படுத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. உபயோகப்படுத்துகிற முறை தெரிஞ்சிருக்கும். நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற நாம் செஞ்ச தப்புக்கு எல்லாமே வெளியிலேருந்து யாரோ கண்ணு விழுந்துருச்சு பண்ணால் மூட நம்பிக்கை ஆகிடும். எது ஒரு விஞ்ஞானமாக இருக்குதோ அது மூட நம்பிக்கை எப்போ மாறுதுன்னா, எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ விஞ்ஞானமாக இருக்கிறது அஜ்ஞானமாக போகுது. சத்குரு சத்குரு, விதி என்பது உண்மை தானா? உண்மையான்னு கேட்குறீங்க. விதிக்கும் கர்ம வினைக்கும் தொடர்பு உண்டா? இது நீங்க எது கேட்டாலும் நான் பதில் சொல்லி ஆகணும். என் விதி தானே. இல்லை இது கர்ம விதின்னு சொல்லலாம், நான் பண்ண வேண்டாம் தானே. இந்த விதி ஆனால் என்னென்ன, நாம் எது புரிஞ்சிக்க முடியலையோ அதுக்கு எல்லாமே புரிஞ்சிக்க முடியாதது, நாம் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிற தன்மை நமக்கு இல்லை. புரிஞ்சிக்க முடியாதது விஷயத்துக்கு எல்லாமே ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நமக்கு ஆசை. நம்ம அகங்காரத்து நிலையே இப்படி தான், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் மனிதனுக்கு. தெரியாததுக்கு எல்லாமே ஏதோ ஒரு விளக்கம், உண்மை புரியல விளக்கம். இது இந்த விதின்றது இந்த மாதிரி விளக்கம். நமக்கு எப்படி நடக்குது நம்ம வாழ்க்கை முறைன்றது நமக்கு புரிஞ்சிக்க முடியல. இது விதி, என்னுடைய விதி, அதனால தான் இப்படி நடக்குது. இது என்னுடைய விதின்னு உங்களுக்கு உணர்த்திருந்தா நீங்கள் ஆனந்தமாக அதில் இருக்கலாமே. அப்படி இல்லை, எப்படியும் கஷ்டப்படுறீங்க, மாற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்க. பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் விதி என்னென்னா, அடுத்த மூணு நாள் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. சும்மா இருப்பீங்களா? ஆ, அவர் இதமாக சொல்லிக்கிறாங்க, நான் பாட்டு நம்ம போய் சாப்பிட்டுக்கலான்னு போய் சாப்பிட்றீங்களா இல்லையா? இதுதான் உங்கள் விதி. நீங்கள் அடுத்த மூணு நாள் சாப்பிட முடியாது, சாப்பாடு கிடைக்காது. அப்படி இல்லை, நீங்கள் எப்படியோ போய் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இங்கே இருந்தால் நாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியும் ஏதோ ஒன்று பண்ணி கோயிலில் போய் பிரசாதம் சாப்பிட்டுடுவீங்க. அடுத்த முடியாது யார். இதெல்லாமே மனிதனை எது எது புரிஞ்சிக்க முடியலோ அதுக்கு எல்லாமே புரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற மனப்பக்குவம் இல்லாததுனால ஏதோ ஒன்று உருவாக்குறான். விதின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. சும்மா ஒரு வார்த்தை தான், அதில் ஒன்றும் புரியல இல்லையா? விதின்னா என்னது, யாருக்கான இதை புரிஞ்சிச்சா?
இப்படி நடக்குது, உன்னுடைய விதி இதுன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. என் விதி இதுன்னு சந்தோஷமாக ஏற்றுக்க முடியுமா? அப்படி இல்லை, எப்படியோ போராடுறீங்க. விதி இருந்தால் சும்மா இருக்கணும் தானே? அப்படி இல்லை. நாம் தோல்னப்போ நான் தோலிட்டேன்னு ஏற்றுக்கிற தன்மை இல்லை நமக்கு. தோலிட்டாலும் ஜெயிச்ச மாதிரி நம்ம ஆடிக்கணும். நான் எதுக்கு எப்படினா, என்னுடைய விதி இது, நான் தோலிட்டேன்றத ஏற்றுக்கிற தன்மை இல்லை நமக்கு, இது விதின்னு சொல்லிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம். எனக்கு தெரியாதன்னு உணர்ந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வரும். இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுத்தே போனால் புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமே நமக்கு வராது. எனக்கு ஒன்றும் புரியல, இதுதான் என்னுடைய விதின்னு சொன்னேன், என்ன பண்ணுறது? விதி தான். அதுக்கு இன்னொன்று ஏதோ புது வார்த்தை சேர்த்தீங்க, கர்ம விதி. எல்லாமே கர்ம விதி தான். விதியை நினச்சிக்கிறதே கர்மம் தானே, உங்கள் கர்ம தானே. இது எல்லாமே தோத்து போனவங்க ஜெயித்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. தோத்து போனவங்க நான் தோல்விட்டேன் பார்க்குற இருந்தால் அடுத்த தடவை ஜெயிக்கலான்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கும். தோத்து போனாலே நான் ஜெயிச்சிட்டேன்னு நான் நமக்குள்ளே நாம் சமாதானப்படுத்தினா நமக்கு ஜெயிக்கணுன்ற நோக்கமே நமக்கு வராது. அந்த தெம்பு நமக்குள்ளே இருக்காது. என்னதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சுருக்குறோமே நாம். எதே நடந்தாலும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்குறோம் அதுக்கு. அதனால் அப்படியே தள்ளிட்டு போகும், அப்படியெல்லாம் வேண்டாம். சில விஷயம் வாழ்க்கை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குது, சில விஷயம் புரியல. ஒரு சொட்டு புரிஞ்சிருக்குது, நிறைய விஷயம் இந்த உயிரை பற்றி புரியல. புரியலன்னு உணர்ந்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் வருமா தானா? வருமா இல்லையா? வந்துடுச்சுன்னா புரிஞ்சுக்காமல் இருக்க முடியுமா? அப்போ மனிதன் வளர்ச்சி, இல்லைன்னா சும்மா சுழற்சி. சுத்துவான், பிறக்கிறதே இறக்கிறதே இறக்கிறதே பிறக்கிறதே இவ்வளோதான் பண்ணுவான், வேற ஒன்றும் பண்ண மாட்டான். நடுவில் ஏதோ முட்டாளத்தனம் பண்ணிக்குவா கொஞ்சம். நமஸ்காரம். வெளியில் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழக முடிகிறது, ஆனால் வீட்டினுள் எதிர்பார்ப்பு வருகிறதே, அது நாம் நினைத்ததை போன்று நடக்காமல் போனால் ஏமாற்றமும் தொடர்ந்து கோபமும் வருகிறது, என்ன செய்ய? வெளியே கோபப்பட்டோம் வேற மாதிரி. நடக்கும் வாழ்க்கை. வீட்டில் கோபப்பட்டால் கொஞ்சம் சேஃப் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, அப்படி நினைக்க வேண்டாம். ரொம்ப நாள் சேஃபாக இருக்காது அது கூட. ரொம்ப கோபப்பட்டே இருந்தால் அது சேஃபாக இருக்காது, கொஞ்ச நாள் சேஃபாக இருக்கும், அதுக்கப்புறம் அது கூட சேஃப்டி கிடையாது. இது நமக்கு இன்னொருத்தர் நாம் நினச்ச மாதிரி இருக்கணும்னு நமக்கு ஆசை. நமக்கு எதுக்கு இன்னொருத்தர் நாம் நினச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைன்னா, நம்ம மனத்தில் எங்கேயோ இந்த ஒரு அடிப்படையான தப்பான ஒரு கருத்து இருக்குது. என்னன்னா, இன்னொருத்தர் இருக்குது நம்ம நன்மைக்காக, நமக்கு ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்குது. நாம் இன்னொருத்தர் நன்மைக்காக இருந்தால் நமக்கு அந்த எதிர்பார்ப்பு வராது. இன்னொருத்தர் நம்ம நன்மைக்காக இருக்கிறாங்க, நமக்கு ஒரு தப்பான கருத்து இருந்தால் நமக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எப்பப்போ நமக்கு ஆகலே, நாம் நினச்சிக்கிறோமோ கற்பனை பண்ணிக்கிறோமோ அப்போ எல்லாமே நமக்கு ஏறுது உள்ளே. அதனால் நீங்கள் கொஞ்சம் அடிப்படை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா, உங்கள் நன்மைக்கு இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னு நினைக்காமே அவருடைய நன்மைக்கு நான் இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா, அப்போது அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் சந்தோஷமாக இருந்தால் போதும் நமக்கு. அவர் நல்லபடி இருந்தால் நமக்கு போதும்னு உணர்வு வந்துருச்சுன்னா நடக்கும். ஆனால் அவர் குடும்பம்னா ஏதோ ஒரு சில கட்டுப்பாடா, ஐம் சாரி, தெர் சர்டன் பேரமீட்டர்ஸ், வரைமுறை சில வரைமுறை உருவாக்கியிருக்கிறோம். அந்த வரைமுறைக்குள்ளே இருந்தால் தான் அது குடும்பமாக இருக்கும். அந்த வரைமுறை ஒடிச்சு போகணும்னு யாருக்கான ஆர்வம் வந்துருச்சுன்னா, அப்படின்னா நமக்கு குடும்பத்தில் இருக்க வேண்டாம் தான் நமக்கு உணர்வு வந்துருச்சு.
குடும்பன்றது ஒரு தன்மை நமக்கு இருக்கணும்னு சில வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறை ஒடிச்சிட்டு குடும்பம் உருவாக்கலான்னா அப்படி குடும்பம் நடக்காது. அதனால் உங்கள் எதிர்பார்ப்புன்றது அந்த வரைமுறைக்குள்ளே மட்டும் இருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வரைமுறை தாண்டி யாரோ ஒருத்தர் போயிருந்தா கட்டாயமாக அதுக்கு ஏதோ ஒன்று செய்ய தேவை இருக்குது. நீங்கள் கோபப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த வரைமுறைக்குள்ளே இல்லை அவர் கொண்டு வரணும், இல்லைன்னா குடும்பம்ன்றது இருக்காது. அப்படி தான் நடக்கும். அந்த வரைமுறைக்குள்ளே அவர் இருந்தாலே அதுக்கு மேலே உங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுக்கு வருதுன்னா, அவர் இருக்கிறதே என்னுடைய நன்மைக்காகனு உங்களுக்கு மனத்தில் ஏதோ ஒரு முடிவு இருக்குது. அப்படி பண்ணிக்க வேண்டாம். நான் இருக்கிறது அவர் நன்மைக்காகவே நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அப்போது குடும்பம் நல்லா நடக்கும். அவர் என் நன்மைக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா போர் நடக்கும். சத்குரு சத்குரு சாதாரணமாக தூங்கும்போது கனவுகள் வருது. அது கனவுகள்ன்றது நம்ம நினைவுகளோட தொடர்ச்சியாக நம்ம ஒரு கனவு காண்றோம். ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி, இப்படி நடக்கிற மாதிரி, ஏதோ ஒரு சம்பவம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க கனவு எனக்கு பழிச்சுது அப்படின்றாங்க. கனவு வந்து பழிக்குமா உண்மையிலே? நாலு விதமான கனவு இருக்குது. கனவில் மெஜாரிட்டி எல்லாமே 99% கனவு எல்லாமே முக்கியமாக மனிதனுடைய மனநிலை ஒரு கூர்மை இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் நடக்குது. எது பார்த்தாலும் ஆசைப்படுது, என்னென்னமோ நடக்குது சும்மா. இது எல்லாமே ஒரு ஒரு ரியாக்ஷனாக நைட்டில் நடந்தே இருக்குது. அது 90% மேலே எல்லாமே இந்த மாதிரி கனவு தான். சும்மா ஏதோ அர்த்தம் இல்லாமல் காலையில் நடந்திருக்குது, அது விசித்திரமாக இன்னொரு விதமாக ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நடக்குது. மனம் ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி நேராக இப்படி இருந்தால் எப்படி இருக்குதோ அப்படியே தெரியுது. இப்படி கொஞ்சம் கண்ணாடி ஒரு சமநிலையை இல்லாமல் இருந்தால் எப்படி தெரியும் நமக்கு? நம்ம முகமே பார்த்தா ஏதோ விரும்ப தெரியும். இது அப்படி தான், அந்த மாதிரி இருக்கிறதுனால மனம் எப்படி எப்படியோ கனவு வருது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமாக, ஒரு ஒருத்தருக்கு எப்பவுமே ஒரு இனிப்பான கனவு வருது, இன்னொருத்தருக்கு பயங்கரமான கனவு வருது, ஒரு அசிங்கமான கனவு வருது. அவர் ஒரு மனத்து தன்மை எப்படி இருக்குதோ அப்படி எப்படி நடந்துக்குது. இன்னொரு கனவு என்னென்னா, எது நாம் இப்போ அப்போ நினைக்கிறோம் இது எல்லாமே நம்ம காரணருடைய செயல். இந்த காரணரு தாண்டி இன்னொரு மனம் இருக்குது, இதுக்கு நாம் ஏதோ சப்கான்ஷியஸ் சொல்லிக்கணும். அதில் ஒரு ஒரு தடவை என்ன ஆகும்னா, அதில் நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்கிறது இப்போவே இருக்குது. அதில் என்னத்துக்குன்னா நாளைக்கு எனக்குன்றது நம்ம கற்பனை. இது விஞ்ஞானத்துலேயும் இப்போ பண்ணுறாங்க. சயின்ஸு டைமு ஸ்பேஸ்ன்றது நாம் உருவாக்குற தன்மை. அது உண்மையாக அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. அது நாம் இழுத்து முடியும், இல்லை கம்மி பண்ணிக்க முடியும். எது ஒருத்தர் அனுபவத்தில் 100 வருஷமாக இருக்கிறதோ இன்னொருத்தர் அனுபவத்தில் ஒரு க்ஷணமாக பண்ணிக்க முடியும். இது என் வாழ்க்கையிலே பல தடவை நடந்திருக்கு. இப்போ நான் காண முடியும் உட்காந்து நான் 10 நிமிஷம் நினச்சி கண் திறந்து பார்க்குறேன், 3 நாள் போயிடுச்சு. மித்தவங்க இல்லை ஏதோ அதிசயம்னு பார்க்குறாங்க. நான் 10 நிமிஷம் தான் உட்காந்தேன் என்னோடய அனுபவத்தில், அவர் அனுபவத்தில் 3 நாள் போயிடுச்சு. இது நேரம்ன்றது எல்லார் அனுபவத்தில் ஒரே விதமாக இல்லை. இதனால நாளன்றது இப்போவே நடக்குது, ஏதோ ஒரு மனத்தில் ஒரு பாகத்தில். அது கூட தொடர்பு வந்துருச்சுன்னா உங்கள் கனவில் நடந்தது நாளைக்கு பார்த்தா அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு தன்மை என்னென்னா, கனவுன்றது உண்மைன்றது இது ரெண்டுக்கு, இப்போ நீங்கள் சினிமா பண்ணுறவங்க உங்களுக்கு இது நல்லா தெரியும். நீங்கள் மனத்தில் நினச்சது ஃபிலிமில் எடுத்துட்டீங்க, அங்கே போட்டிங்க, அங்கே போட்டால் அது 2D தான். அந்த அந்த 8 ரூமில் போய் உட்கார வச்சு காட்டினீங்கன்னா வாழ்க்கையில் தொடாத விஷயம் எல்லாமே அவருக்கு அதுக்கு மேலே பெருசாக தொடுது. உண்மையில் இருக்கிற 3D இருக்கிறது கூட அந்த அளவுக்கு தொடலை அவருக்கு. இந்த 2D அங்கே ஒன்று போனால் அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே யாரும் ஆக்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே அங்கே இருக்கிறது வெளச்சி சவுண்டு மட்டும்தான், சவுண்ட் அண்ட் லைட் தானே பிளே, வேறு ஒன்றும் இல்லை. அது பார்த்துட்டு உண்மைக்கு மேலே இப்போ மனத்தில் பதிச்சுக்குதா இல்லையா மக்களுக்கு? அதனால தான் சினிமா பாப்புலரு. அந்த 8 ரூம் ஒன்று எடுத்துட்டா உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? 8 நாள் தான் நடக்குது. இப்போது இந்த கனவுக்கு உண்மைக்கு ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அந்த 3 மணி நேரம் சினிமாவில் உட்காந்தாங்கன்னா உண்மையாகவே இருக்கும். அதுலேயே சிரிப்பாங்க, அதுலேயே அழுவாங்க, அதுலேயே எல்லாமே உணர்ந்துருவாங்க. வாழ்க்கையில் உணர்றது எல்லாமே சினிமாவில் உணர்ந்துட்டாங்க. இந்த மனத்தில் நாம் ஏதோ ஒன்று உருவாக்கி அதுக்கு நம்ம உயிர் சக்தி அந்த
அந்த இமேஜை நம்ம மனத்தில் என்ன உருவாக்குறோம், அந்த இமேஜுக்கு நம்ம உயிர் சக்தி அதில் சேர்த்த முடியும்னா அது உண்மையாக ஏற்படுவோம் நம்ம வாழ்க்கையில். இதுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது நான் ஒரு ரூபம் என் மனத்தில் உருவாக்குறோம், உருவாக்கிட்டு இதுக்கு உயிர் சக்தி கொடுப்போம். இதுக்கு உயிர் சக்தி கொடுத்தா அது உண்மையாக இங்கே நிற்கும். இப்போ ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கு எல்லாமே அப்படி தான் நிற்கிது. நம்ம மனத்தில் உருவாக்கணும், அதுக்கு நாம் இங்கே ஃபிசிக்கலாக கட்டிட்டோம். அப்படி ஃபிசிக்கலாக கட்டாமே நாம் அதுக்கு உயிர் சக்தி மட்டும் கொடுத்தா அதே உண்மையாகிடும். இப்போ அதுக்கு தான் இது கான்சக்ரேஷன் சொல்லுவோம். இங்கே எல்லாம் உருவாக்குறது அப்படி தான், ஏதோ ஒரு ரூபம் பண்ணி அதுக்கு சக்தி கொடுக்குறது. கனவுல இந்த மாதிரி ஒரு தன்மை கூட இருக்குது. இப்போ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த ராமகிருஷ்ணர் காளி கூப்பிட்டா வர்றாங்க, அவருக்கு சாப்பாடு எல்லாம் ஊற்றுறாங்க, அவர் சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு எல்லாமே. இது மித்தவங்க என்னமோ நினைக்கலாம், ஆனால் அவர் அங்கே இருக்கிறப்போ அது உண்மைதான். என்னத்துக்குன்னா இந்த ரூபத்துக்கு அவர் சாப்பாடு ஊற்றுனாங்க, அது சாப்பிட்டது. மித்தவங்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய அனுபவத்தில் அது 100% உண்மை. இது நான் உறுதியாக சொல்ல முடியும் என்னதுக்குன்னு என் வாழ்க்கையில் இது உண்மை. இது 4வது கனவு. இது சாமானியமாக மக்கள் இது உணர்ந்திருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது 99% அந்த 1வது கனவு தான். சும்மா டிஸ்டர்ப்டு மைண்ட்ஸ், டிஸ்டார்டட் மைண்ட், சிம்பிளி பிளேயிங் அப். நான் கனவை பார்த்து எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்படி படுத்தேன், அவ்வளோதான், கல் மாதிரி தான் நான். அதனால தான் ஒரு 3 மணி நேரம் தூங்கினா முடிஞ்சு போச்சு. எனக்கு நான் லைட் ஆஃப் பண்ண மாதிரி டக்குன்னு ஆஃப் பண்ணால் முடிஞ்சு போச்சு. தூக்கம்னா அப்படி தானே இருக்கணும். கண்ணு மூடினது என்னத்துக்கு? உலகம் வெளியே வைக்கிறதுக்கு தானே. கண்ணு மூடி உலகம் பார்த்தா என்ன பிரயோஜனம்? சத்குரு.